நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. ஆமாங்க, நிறைய கேட்டுருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலி பர்சனல் லைவ் செக்ஷன் இருக்குது. சோலி பர்சனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைய வந்து இன்னும் யாரும் அந்தளவுக்கு இது வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியங்களை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையா, தெய்வ அனுகிரகத்துக்கு என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு செய்வனை இருக்கா இல்லையா, செய்வனை யார் வச்சுருப்பா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது, வயிற்றில் யாருக்காவது மருந்து இருந்து சாப்பாட்டில் எதுவும் கொடுத்துட்டாங்களா, யாருக்கு வசியம் உண்டாகும், யாருக்கு வசியம் ஆகாது, வசியம் பண்ணால் அதுக்கு என்ன செய்யறது, இது போன்ற நிறையா ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த பிரசனத்தில் ஒரு சில விஷயங்களை காமிக்கும். அப்படி எப்படி காமிக்குது, இந்த பிதிர் தோஷம் வம்சாவளி தோஷம்லாம் அப்படின்னா ஒரு வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க வளர்கிறதே இல்லை. ஒரு ஒரு ஒரே பரம்பரையில் ஒருத்தன் ஒரு பூர்வீக சொத்து இருக்கும், அதை வச்சு அதுக்கு மேலே அவன் டெவலப் ஆகிருக்கவே முடியாது. இன்னொருத்த என்ன பண்ணுவோம், பூர்வீக சொத்து வேணான்ட்டு கொஞ்சம் வெளியே போவான், போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டில் இருப்பான். கிட்டத்தட்ட ஒருத்தன் இருக்கிறது ஒரு 10 லட்சம் ரூபா சொத்து, இன்னொருத்தன் இருக்கிறது 10 கோடி ரூபா சொத்து, ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைங்க, ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து இதே அமைப்பில் ஒருத்தர் உள்ளூரில் இருக்கான், இன்னொருத்த வெளியூர் போயிடுறான், உள்ளூரில் நல்லா இருக்கிறவன் 10 கோடி சம்பாரிச்சிட்டான், வெளியூரில் போயிட்டு அவனால் 10 லட்சம் கூட சம்பாதிக்க முடியல. இதுக்கு என்ன காரணம், அது அந்த கர்மா எப்படி வேலை செய்யுது, அப்போ பூர்வீக கர்மா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா, திதி தர்ப்பணம் அவங்க கொடுத்தோம், நிறைய பேர் கொடுக்குறாங்க, கொடுத்தும் வேலை செய்யலை, நல்லா அவங்க ரிசல்ட் வரலை, இதெல்லாம் எப்படி ஏன் அப்படிங்கிறத பிரசனத்து மூலிமா ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே பிறந்த நாள்லேருந்து நீங்கள் ஆயுள் காலம் முடிய வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அப்படியே அந்த தோஷம் அந்த ராசி கட்டத்தில் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், நீங்கள் அதை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த பிரசனம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ப்ரெசண்டாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்குது, உங்களுடைய கர்மாவுடைய அளவு என்ன அப்படின்னு துல்லியமாக தெரியறது தான் சோலி பிரசனம். இதை பற்றின லைவ் செக்ஷன் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இரண்டாவதாக அந்த லைவ் செக்ஷன் இருக்குது. மறக்காமல் சோலி போட்டு உங்களுக்கு அதெல்லாம் நிறையா சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதை ஃப்ரீயாகவே நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி, மறக்காமல் எல்லாம் கலந்துக்குங்க. இப்போது திருமணம் எப்போது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். இது ஒரு ஜாதக அமைப்பு. இதுதான் ஜாதகம். நிறைய பேர் இப்போ பாருங்கள், 88 பிறந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், 88. அதேமாதிரி பாருங்கள், 1979 பிறந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டம், 79, 83, 82 இந்த ஏஜில் இந்த வருஷத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள் இப்போ தொழிலில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வழி கிடச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள், குறிப்பாக உடல் ரீதியாக, ஏன்னா லக்னத்துக்கு 6வது அதிபதி குரு சரிங்களா, அந்த 6வது அதிபதி குரு போயிட்டு 5ல போய் இருக்காரு. அப்போ இவங்களுடைய பூர்வீக கர்மனால தான் இவங்களுக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம், திருமணம் எப்போ. அப்போ திருமணம் எப்போ அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்துக்கு 34 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, இப்போ வயசு 35 ஆயிடுச்சு. இப்போ 7வது அதிபதி 8க்கு போயிடுச்சு, 7வது அதிபதி 8க்கு போய் கடக லக்கணமாக இருந்தால் அது மேக்ஸிமம் லவ் மேரேஜை தான் தரணும், இவர் லவ் பண்ணலை. அப்போ 7வது அதிபதி 8க்கு போய் கூட ராகுகேது சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசுக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறதில்ல. 7வது அதிபதி அந்த அதிபதி ஸ்தானத்தில் இல்லாதனால தான் தாமதமாகுது. அடுத்து 7வது இடத்த குரு பார்க்குதா இல்லை, சுக்கிரனை குரு பார்க்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ 7வது அதிபதியும் குரு பார்க்கலை, சுக்கிரனையும் குரு பார்க்கலை, 7வது இடத்தையும் குரு பார்க்கலை அப்படிங்கும்போது பெரிய லெவலில் பலன்கள் இல்லை. அப்போ இவங்களுக்கு எப்போ சார் திருமணம் ஆகும் அப்படின்னா
இந்த ஏழாம் அதிபதி போய் இந்த சந்திரனை டச் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா சந்திரன் கேது, இந்த சந்திரன் கேதுடைய திசா புத்தி காலத்தில் திருமணம் ஆகும் ஒன்று சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய புத்தியில் திருமணம் ஆகும். இப்போ இந்த வருஷம் திருமணம் ஆக மாட்டோம் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ மேலே ரிஷபத்தில் குரு இருக்காரு, 25 குரு பயிற்சி ஆகி மிதனத்துக்கு வருவார். இந்த குரு வரும்போது 7 அதிபதியும் பார்ப்பாரு, சுக்கரனையும் பார்ப்பாரு, லக்னத்துக்கு 12 அந்த முறையான போகஸ்தானத்தையும் பார்ப்பாரு. நிம்மதியாக நிம்மதினு சொல்லுவோம் இல்லையா, 12 அந்த நிம்மதி ஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது கம்பல்சரி அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும். இப்போ விரைவில் இவருக்கு திருமணமாக எங்கே சார் போகலாம் அப்படின்னா, இங்கே சந்திரன் கேது சம்மந்தப்பட்டதுனால பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும். பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும், அது கும்பராசியில் இருக்கிறதுனால கும்பக்காரை நீர்வீழ்ச்சி போயிட்டு வரணும். அதுக்கடுத்து சுக்கரன் மிதன ராசியில் இருக்கான், மிதனம் என்பது பச்சை, பச்சை மலை அல்லது பவளமலை போயிட்டு அங்கே உள்ள லட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வரணும், ரொம்ப சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு வந்து லட்சுமி கோயில் அங்கே இல்லை சார் அப்படின்னா கம்பல்சரி அங்கே உள்ள பெண் தெய்வம் எதையும் அங்கே வச்சுருப்பாங்க கம்பல்சரி, அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வரலாம். அப்படி வழிபட்டுட்டு வரும்போது சீக்கிரம் விரைவில் திருமணம் ஆகும். அப்போ எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இப்போ குருகோலன் சப்போஸ் அந்த ராசிக்கு போனால்தான் இல்லைன்னு இல்லை, பக்கத்து ராசியில் இருக்கும்போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 30 வந்து இங்கே 15 கடக்கும் போதே, இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு குரு 3 பாதத்துக்கு வரும்போதே வந்து இவர் இந்த வழிபாடை செஞ்சார்னா, இன்னும் ஒரு 2 இந்த வழிபாடை செஞ்சால் 3 இவருக்கு நிச்சயிக்கப்படும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு ஜாதகத்துக்கு இந்தந்த கோயிலுக்கு போகணும், இந்த கிழமையில போகணும், இந்த நட்சத்திரத்தில் போகணுன்ருக்கு. இவங்க எந்த மாதிரி கிழமையில போகலாம்னா, சனிக்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும்தான் திருமணத்துக்கு உண்டான ஒரு வழிபாடு இவங்க பண்ண முடியும். மற்ற நாள் பண்ணால் இவங்களுக்கு அது சரி வராது. அப்போது திருமணம் ஒருத்தருக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, 7 அதிபதி மேலே ஒன்று ராகுகேது போகணும். இப்போ ராகுகேதும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து மீனத்தில் உள்ள ராகு என்ன பண்ணுவார், கும்பத்துக்கு வந்துடுவார். அதுக்கடுத்து சுக்கரனுக்கு 19 ராகு வந்துடுவார். அப்படி வரும்போது 90% திருமணம் ஆகிடும், 90%. அதுக்கடுத்து குரு இங்கே மிதன ராசிக்கு போகும்போது 99% திருமணம் ஆகிடும். உறுதியாக அடுத்த வருஷம் 2025 கம்பல்சரி பிப்ரவரிக்கு மேலே திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரொம்ப எளிமையான மெத்தடு. இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, சனி சிந்தன சேர்க்கை உள்ளவங்களுக்கு திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கும், தாய் வழி உறவுகளை அதிகமாக பராமரிக்காமல் உதறி விட்ட ஜாதகம், ஆனால் தாய் வழி உறவுகள் கூட கொஞ்சம் ஒட்டியோ அல்லது அவங்களுடைய அங்கு உள்ள பெண்களுக்கு உணவு உடை தானம் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும், இவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் திருமணத்துக்கு இன்னும் எளிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது. அதில் உங்களுடைய ஜாதகத்தில் 7 தேதி கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா போதும் சரிங்களா. நம்ம சொல்லணும்னு நினச்சா நிறையா சொல்லலாம், நிறைய பரிகாரம் இருக்குது, ஆனால் அவ்வளோ பரிகாரம் இந்த லைவில் தேவையில்லை அப்படிங்கிறனால விட்டுட்டேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் திருமணம் ஆகலை எனக்கு சார், இந்த ஒரே ஒரு கேள்வி தான் சார், திருமணம் ஆகலைன்னா என்னுடைய நம்பர் இந்த மேலே இங்கே போர்டில் தெரியுது இல்லைங்களா, நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் திருமணம் எப்போது, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக தோஷம் அப்படின்னு திருமண தடைக்கு உண்டான தோஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு கேது தோஷத்துக்கு பெரும்பாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பாம்பு குத்து கோயிலுக்கு அம்மன் கோயிலில் போயிட்டு கம்பல்சரி உங்களுடைய பேருக்கு ராகு காலத்தில் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க, அந்த நாகதோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லும்போது, செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவில் அல்லது துர்க்கை கோயிலில் போயிட்டு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு முடிஞ்சால் பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணலாம், அல்லது செவ்வரளி மாலை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் 90% அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்புல பிரச்சனை வரும் சரிங்களா, அதேமாதிரி கேஸ் ட்ரபிள் வரும். இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணணும். அதுக்கடுத்து புத்திர தோஷம் சரிங்களா. அப்போ புத்திர தோஷம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இப்படி தோஷங்கள் நிறையா இருக்கும்போது இதுக்கடுத்து பஞ்சகர்ம தோஷம் சொல்லுவாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறது பஞ்சகர்ம தோஷம். சூரியனும் குருவும் நேர் பார்வையில் இருக்குது, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, அந்த மாதிரியான கிட்னி ஃபெயிலியர் இப்படி நிறையா வரும். அப்போ இதெல்லாம் பஞ்சகர்மம் பூர்வீக கர்மா இருக்கும். எல்லா யோகமும் இருந்து அந்த ஜாதகம் கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பு
அப்போ இப்போ அடுத்த அந்த தலைப்பு தான் வரப்போகிறோம். ஏன்னா நம்ம தலைப்பு வரலை, நிறையா போட்டிருந்தோம். இப்போ எல்லாம் எல்லா யோகமும் இருந்து கஷ்டப்படுது ஏன், இப்போ ஒரு தொழில் சேர டெவலப்பே ஆகலாம், அதெல்லாம் என்னென்னு இப்போ அடுத்த பார்க்க போகிறோம். அப்படி உள்ள தோஷங்களாக இருக்கும்போது கம்பல்சரி வருட ஒரு முறை வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. புண்ணிய நதிகளில் நீராடுங்க அடிக்கடி, உங்களுக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? ரைட், அடுத்த தலைப்பு பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து பணம், யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்கு அந்த பணத்துக்கு என்ன செய்யலாம். ஐயா ஐயா, இது ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ வந்து தொழிலில் வந்து அவர் டெவலப்பே ஆகலை, ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த தொழிலில் அவரை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு, எவ்வளவு லாஸில் இருந்தாலும்